மனதை நஷ்டம் என்று எண்ணுகிறோம். ஆனால் இந்த வேர்டு என்னை கால ஆண்டவர் காட்டி கொடுத்தான். பவுலை பார்த்தியா இப்படி சொல்றாங்க, எப்படிப்பா இனி நான் அவனை வெட்கப்படுத்த முடியும்? ஹல்லேலூயா! என்ன உரிமை கொண்டாடுறான், அவனை நான் விடுவானா? ஹல்லேலூயா! ஹல்லேலூயா! வேற எதெங்க இந்த பூமியில நம்ம உரிமை கொண்டாட முடியும்? தெரியும்னு சொல்லிட்டு போய் எத்தனை பேர் நம்மளை தெரியாதுன்னு சொல்லி வெட்கப்படுத்தி இருக்கிறாங்க. எத்தனை பேர், நாம கூட எத்தனை பேரை தெரியாதுன்னு சொல்லியிருப்போம். நம்ம அப்படியும் பார்க்கணும். அதான் போன வருஷம் ஒரு செய்தியில் சொன்னேன், நம்மளை யாரும் புரிஞ்சிக்கவும் முடியாது, நம்மளால யாரையும் புரிஞ்சிக்க முடியாது. நம்ம இந்த ரெண்டு சைடையும் ஒத்துக்கணும். ஏமே அப்படின்னா நம்ம அது வந்து ஓகே இதுதான் மனுஷனா இப்படி தான் சொல்லி நமக்கு தெரியும். இல்லை இல்லை, அவங்க இத்தனை நம்மளை புரிஞ்சிக்கலையே, உண்மைதான், நம்மளை நம்மளை புரிஞ்சிக்கல, நம்மளாலையும் யாரையும் புரிஞ்சிக்க முடியாது. எத்தனை பேர் இந்த பூமியில் எதெங்க அவ்வளோ ஸ்ட்ராங்காக உரிமை பாராட்ட முடியும்? அவரை பண்ணலாம், என் கர்த்தர் தான், அவ்வளவுதான். என் கர்த்தர், என் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை யாருங்க நோ சொல்லுவா? யாருக்கு நோ சொல்ல முடியும்? ஆமென். சொல்ல விடாம, என் கர்த்தர்னு சொல்ல விடாம சத்துரு பல விதத்துல ட்ரை பண்ணுவோம். இல்ல என் கர்த்தர், ஆமென், எனக்கு இருக்கிறார், எனக்கு ஒருவர் உண்டு, என்னை கைவிட மாட்டார், அவர் என்னை ஒருபோதும் கைவிட மாட்டார், எந்த நிலையிலும் என்னை தள்ளிட மாட்டார், அவர் என்னை ஒருபோதும் கைவிட மாட்டார், எந்த நிலையிலும் என்னை தள்ளிட மாட்டார். ஓ உலகமே எதிர்த்தால் என்னை விட்டு கொடுக்க மாட்டா, தாய் தந்தை மறந்தால் என்னை மறந்திட மாட்டா, உலகமே எதிர்த்தாலோ என்னை விட்டு கொடுக்க மாட்டா, தாய் தந்தை மறந்தா என்னை மறந்திடமா, ஆமென், அவர் என்னை ஒருபோதும் கைவிட மாட்டார், கைவிட மாட்டார், கைவிட மாட்டார். என் கர்த்தர், என் கர்த்தராகிய கிறிஸ்து, என் கர்த்தராகிய கிறிஸ்து, என் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என் ஆண்டவர். என் டெய்லி இதை சொல்லுங்க, சொல்லுங்க, என் கர்த்தர், என் கர்த்தர், என் நான் அவருடைய, அவர் என்னுடையவர், என் நேசர் என்னுடையவர். இத்தனை எருசலேம் குமாரத்திகள் இருந்தும் அவள் எப்படி உரிமை எடுக்கிறா பாருங்க, அவர் என்னுடையவர்.